கையும் உள்ள ராஜா. ஐயோ, குட் மார்னிங் ராஜா. குட் மார்னிங். என்ன அப்படி பாக்குறீங்க? போட்டோ கொடுக்கற முத்தத்தை. மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கிறே, வெளிப்படுத்தணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? நான் பொண்ணாச்சே, மனசு ரெண்டும் ஒண்ணாச்சே. ரம்மி, ஐ லவ் யூ. கம் 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 டு மீ ரம்மி. மதில்ல அவனை கழுத்து பிடிச்சு வெளியே தண்ட. அம்மா சொன்னது செய். எல்லாம் கனவா? நீங்க எனக்காக ஒண்ணு செய்யணும். அதுக்காக தானே தவம் கிடக்குறேன். சொல்லுங்க. ஒரு கேசட் வாங்கிட்டு வரணும். கேசட்டா? என்ன கேபி சுந்தரம்பாள் தொகுப்பா? அதெல்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நான் சொல்றத வாங்கிட்டு வாங்க. சரி, சொல்ல மாட்டீங்களே. அதிபதி படத்தோட சாங் கேசட்ட இன்னைக்கு மறக்காம வாங்கிட்டு வாங்க. வர ஆள விடுங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. டபக் டபக். அடேங்க அப்பா, வாங்க வாங்க, உட்காருங்க, ஊர்லா போங்க போங்க. வந்துவிட்டது பலத்ரட்சகா பலத்ரசோ. மனிதா, உன் மனக்குறையை சொல்லு. சாமி, 40 வருஷமா நான் நாய் படாத பாடுபட்டுட்டேன். இனிமேலாவது எனக்கு ஒரு ராஜோ காட்டிக்குமா பாருங்க. கவலையே படாதே, இனிமேல் தான் உன் நிலைமை ரொம்ப மோசமா போக போகுது. நன்றியுள்ள ஜீவனே, தெய்வமே, அப்பனே, வா. இந்த நன்றி கெட்ட ஜென்மத்திற்கு எப்பொழுது ராஜயோகம் ஆரம்பிக்கிறது என்று பார்த்து சொல்லு. அக்கி விடாதே. வெரி குட், பார்த்து சொல்லிவிட்டாயா? என்னே உன் அருமை, இங்கே போகிறாய். சும்மா இரியா, எனக்கு மறுபடி போச்சு. சாமி, என் கையப்பா சொல்லு. சாமி, நாய் வேற போகுது. சாமி, வேற என்ன உங்களோட குடும்பமா என் நடத்தும்? சாமி, ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தெருவில் தான் நாய் பிடிக்க கூடாதுங்கிறது பாதியிலே உருவிட்டு போயிடுச்சு. ஐயா, யாராவது நாய் பிடிங்க. இப்ப நான் என்னையா பண்ணுவேன் என் தொழிலுக்கு? சாமி, சும்மா இரியா. ஐயோ, உங்க பாரு, உள்ள இன்னும் நிறைய நாய் வச்சிருக்கேன், அதெல்லாம் அவுத்து விட்டேன். உன் கில்பாவை கடிச்சு கொதறி அம்மனமா போறியா இல்ல இப்படி போறியா? நாய் வந்துருச்சா? ஓ, நம்மடா, மன்னிக்கலாம், அவர் கூட வந்திருக்கேன். அவர் கூட வந்தது தப்புதான், அதனால மன்னிக்கிறேன். சொல்லுங்க. தெரியாம கேக்குறேன், நாய் கட்சா எத்தனை ஊசி? தெரிஞ்சதுனால சொல்றேன், தொப்புல சுத்தி 14 ஊசி, தொப்புல இல்லைன்னா பின்னாடி 16 ஊசி. இந்த பாய் கடிச்சன்னா 28 ஊசி போடணும். என்னையா சொல்றேன்? இந்த நாய் ஜோசின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன சேர்த்து 3 பேர் வந்திருக்கோம். 3 பேரா? நான் 300 பேரை கூட்டு வந்திருக்கேன்டா உங்களை கடிச்சு கொதறதுக்கு. அம்மா, அடே திருப்பதி. அண்ணா பழனி. என்னமே நமக்கு இந்த லோக்கல் ஒத்து வராதுடா. பாருங்க, நான் குடிக்கிறத சொல்லலடா. இந்த லோக்கல்ல இனிமே நாம போய் சொல்லி பிழைக்க முடியாதுல. அதனால ஒரு நல்ல ஐடியா, நாம எல்லாரும் ஒண்ணா மெட்ராஸுக்கு போய் நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு நாம 3 பேரும் நல்லா பிழைக்கலாம்டா. அண்ணா, உங்களோட சேர்ந்து நாங்க சொகுசா வாங்கது போதுன்னா, தனிய ஒழிஞ்சதுன்னு நாங்க ஓரம் கட்டிக்கிறோம். நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பத்தி அவ்வளவு சீப்பா நினைச்சீங்களாடா? நான் சின்ன பட்டணத்துக்கு போய் செட்டில் ஆகி ஓஹோன்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், பின்னாடியே வந்து சேருங்கடா நாயங்களா.
அம்மா. ஏனுங்கோ பேசிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களாக்கோ. நீங்க தான் உலக மக ஐடியா சேகரம் பாச்சீங்களே. ஒண்ணு ஐடியா வரலீங்களா? கோவம் தான் வந்து என் ஐடியானா உனக்கு அவ்வளவு கிண்டலா போச்சா? பெரிய இவன். சரி சரி, ஏதாவது ஐடியா கைவசம் இருக்க சொல்லி போடுறானுங்க. பின்னால ஏதாவது சிக்கல் ஆகி போடுச்சுன்னா அதை இதை எடுத்து அடிச்சு போட்டு என்ன சுக்கல் பண்ணி போடாதீங்க. இத பாரு, புத்திசாலித்தனமா சொல்லு. டேய், ரம்யா கிட்ட என் காதல வெளிப்படுத்த முடியாம ஒவ்வொரு நொடியும் நான் செத்து சுண்ணாம்பாரத நீ பாத்துட்டு இருக்கற இல்லையா? சோ ஐடியா செமத்தியானதா இருக்கணும். செமத்தியானதுங்களா? இப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கேஜெட்ட? அந்த கேஜெட்ல பாட்டுக்கு அப்புறம் நீங்க காதலிக்கிற விஷயத்த பதிவு பண்ணி கொடுத்து போடுங்க. அடடே, கேசட் வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. கேசட் டேப் ரெக்கார்டர்ல ரெடியா வச்சிருக்கேன். பாட்ட கேட்க வேண்டியதுதான். தினம் தினம் துடிக்கின்றது மனம் உன்னை நினைக்கின்றது. தினம் தினம் துடிக்கின்றது சொல்ல வந்த என் வார்த்தையாகுமே வாய் வரை வருகின்றது. உன்னை பார்த்ததும் வந்த வார்த்தையும் நாவில் கரைகின்றது. மனம் உன்னை நினைக்கின்றது தினம் தினம் துடிக்கின்றது மனம் உன்னை நினைக்கின்றது தினம் தினம் துடிக்கின்றது. வந்து அது வருங்க, வசனத்தோட வரும். என்னங்க அது, இப்படி கூட ஒரு சாங் பண்ணிருக்காங்க? இல்லைங்க, அது வந்து இந்த கேசட் ஏ ஒண்ணுங்க, இந்த டேப் ரெக்கார்டர் கொஞ்சம் கோளாறு பிடிச்சது. ஓகே, நீங்க டேப் ரெக்கார்டர் சரி பண்ணி வைங்க, நான் வரேன். இது வேற சனிய பீட மூதேவி. அந்தே, உன் மீதுள்ள காதலை வெளிப்படுத்த முடியாமல் திரும்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட தயாராக இல்லை. அதனாலேயே இந்த டேப்பின் மூலம் நான் வெளி வந்துச்சு. எப்படி இருக்கீங்க மம்மி? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, நீ என்னட அழைச்சிருக்க? நோ மம்மி, ஒரு சுத்த பிக் ஆயிட்ட தான் ஃபீல் பண்றா. என்ன மம்மி நீங்க? வெல்கம் மேடம். தேங்க் யூ. பிரயாணம் எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருந்ததா? வசதியா இருந்ததை விட போன காரியம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ஃபேக்டரியில ஏதாவது ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம் மேடம். மம்மி, எனக்கு பாம்பேல இருந்து ஒண்ணு வாங்கிட்டு வரலையா? உனக்காக ரெண்டு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒண்ணு இப்ப வாங்கிக்க. ஹாய் மம்மினா மம்மி தான். எனக்கு ஒரு மொத்தம் கொடுத்தாளா? நானும் தான் மெகசின் கேசட் என்னன்னு வாங்கி கொடுத்தேன். திருடி திருடி. இது உனக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு கோயம்புத்தூர் பார்ட்டி 9 மணிக்கு ஆபீஸ்க்கு வரதா சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பருப்பிடு. வடிவேல், இத ரூம்ல வச்சிருக்கேன். சரிங்க, நான் வரேன் மேடம். மம்மி, பாம்பேல இருந்து கொண்டு வந்த இன்னொரு விஷயத்த கொடுக்கவே இல்லையே. அந்த விஷயத்த கொடுக்க முடியாதுமா, சொல்லத்தான் முடியும். கண்ணம்மா. அம்மா, இது வடிவேலுக்கு, உனக்கு, உன் குழந்தைக்கு. பாம்பேல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேல, நான் உனக்கு மாப்பிள பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன மம்மி அவசரம்? ரம்யா என்னைக்கு இருந்தாலும்
நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போறவதானே? நல்ல இடம் அமைஞ்சிருக்கு, அவங்களே தேடி வந்திருக்காங்க. அதுக்கில்ல மம்மி, நான் அத பத்தி திங்க் பண்ணவே இல்ல. இப்ப யோசிக்கலாமே. உன் முடிவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் மத்த ஏற்பாட்ட கவனிக்கணும். அவர் எல்லாம் உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டு உன்னை ஒரு நல்ல இடத்துல பிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? சரின்னு சொல்லுமா? சொல்றேன் மம்மி. மம்மி எடுத்த முடிவுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கல. என் மனசுக்கு பிடிச்சவரோட வாழறதுக்கு வழியத்தான் தேடுறேன். எப்படி வழி பொறுக்கும்? நீங்கதான் காதல மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிறீங்களே. அது சரி, அம்மா அப்பாக்கு என்ன? எக்ஸ்ரே கண்ணா இருக்கு, டிவில பாக்குற மாதிரி பாத்துட்டு உங்க கல்யாணத்துக்கு தேதி குடிக்கிறதுக்கு என்னவோ பெருசா காதலுக்கு கண்ணு இல்லைன்றீங்களே. நான் தெரியாம தான் கேக்குறேன், காதலிக்கிற உங்களுக்கு எல்லாம் கண்ணு இருக்கேடி? உனக்கு தெரியும், கண்ணு இல்லாதவங்கள கபோதின்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணு இருந்தும் கபோதின்னு காதலிக்கிறவங்கள சொல்ல இல்ல. நல்ல வேளை நீ கபோதியா மட்டும்தான் இருக்கிற, சில பேரு கர்ப்பவதியா கூட இருக்காங்க. முன்ன பின்ன செத்துருந்ததுன்னு சுடுகாடு தெரியும். இதனால் வரைக்கும் இத பத்தி எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவ பயந்த சுபாவம் உள்ளவன்னு நான் சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல ஆண்டி. ஏதோ தைரியத்துல மனம் விட்டு பழகிட்டா, இப்போ சொல்றதுக்கு பயப்படுறா. ஆண்டி, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயா பழகிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த விதமான கெட்ட நோக்கங்களும் இல்ல. அந்த புனிதமான நட்புக்கு நல்லது செஞ்சு வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அவ உங்களுக்கு ஒரே மக, அதுவும் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க. உங்க வார்த்தைக்காக நீங்க பார்த்த மாப்பிளைக்கு அவ வாழ்க்கை பட்டுடலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்ன அவ வேற ஒருத்தனை காதலிச்சாங்கிற விஷயம் கட்டின புஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ வாழாவிட்டே வந்து நிக்கலாம் இல்லையா? உங்களை கம்பல் பண்றதாவோ கன்ஃபியூஸ் பண்றதாவோ நினைக்க வேண்டாம். உங்க மகளை நீங்க எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க விருப்பப்படி நீங்க முடிவெடுக்கலாம். பத்து வச்சிருப்பாளா? மனசுக்கு பிடிச்சவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, 100 வயசுக்கு சந்தோஷமா நல்லா இருமா. மம்மி, thank you மம்மி, thank you very much. ஹலோ ராஜா, just a minute. வர வெள்ளிக்கிழமை ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னமா இது? டைம் ஆயிட்டு இருக்கு, லேபர்ஸ் மீட்டிங் வேற இருக்கு, நான் போய் ஆகணும். வந்துருவாரு மம்மி. எப்பதான் வர போறாரோ. உனக்கு சலிப்பா போச்சா? சரி போகட்டும். நீதான் 24 ஹவர்ஸும் பூஜை போட்டு பாத்துட்டு இருப்பியே, அந்த போட்டோவையாவது எடுத்துட்டு வந்து காட்டு, டைம் பாஸ் ஆகுது ஆகட்டும். மம்மி விட்டாலும் நீ விட மாட்டியே. வந்துட்டீங்களா? வாப்பா ராஜா, உட்காரு. இவர்தான் மம்மி. இனிமே நீங்க என்ன பாக்காதீங்க, உங்க கூட காய். ஏய்,
என்ன என் மேல கோமா? காய் விட்டதும் உங்க முகம் சுண்டி போச்சு. சிரிக்காதீங்க, மம்மி கிட்ட அறிமுகப்படுத்த போற, அவசியம் வந்தா லெட்டர் போடல, ஏன் வரல? என்ன புடிப்புலாம் சொல்லிடுங்க. சாரி டியர், ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டேன், இப்போ டபுள் பயம். ஓகேவா? ஐயோ, உடம்பு இவ்வளவு ஹீட்டா இருக்கு, ஜொரோன்னு சொல்ல வேண்டியதானே? போட்டுட்டு படுத்துட்டா போயிடுமா? இன்ஜெக்ஷன் மெடிசன்ல எடுத்துக்கிட்டா இருக்க. பாத்து அந்த மாத்திரைய. மனசுல ஏதோ ஒரு சுமைய இறக்கி வச்சு ரெண்டு நாள் ஆகுது. சுமைய திடீர்னு இறக்கி வச்சதுனால உடம்புக்கு ஒத்துக்கல. நீங்க சொல்றதுதான் என்னால ஒத்துக்க முடியல. நீங்க ஃபேக்டரிக்கு போக வேண்டாம், நான் மம்மி கிட்ட சொல்லிடுறேன், உடம்பு பாத்துக்குங்க. ராஜாவே, இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போக வேணாம்னு சொல்லிடு. ஆமா மம்மி, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஃபேக்டரிக்கு போக வேணாம் நானே சொல்லிட்டேன். கவனிச்சு, ரெண்டு நாள் ஒரு மாதிரியா தான் இருக்கான், நான் வரேன். டேய், நீ ஏன்டா அலற? என்னால தாண்டா உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு? ஒன்னால இல்லடா, இது தன்னால வந்தது, எல்லாம் என்னால வந்ததுடா. உன்னால தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஒரு மரத்தனமான ஐடியாவை கொடுத்துருக்க மாட்டேன்டா. என்ன மன்னிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றா. மன்னிச்சுட்டா மறத்தனும், புத்திசாலித்தனம் ஆயிடும். மட மடையா மடையா, எனக்கு ஐடியாவ நீ தராம வேற யார தருவா? டேய், நான் யாரும் இல்லாத அனாதன் உனக்கு தெரியலடா. அதனால தானே போறேன், என் மனசு உறுத்துது. உறுத்துனா என்னை விட்டு போயிடணுமா? ஒண்ணு மட்டும் இல்லடா, இந்த உலகத்தை விட்டே போறேன்டா. டேய், என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மனசாட்சி இல்லாத மனுஷனா நான் எப்படி வாழ்றது? நான் யாருன்னு உனக்கு தெரியலடா. அம்மாவையும் தெரியாது, அப்பாவையும் தெரியாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த வார்த்தைகளை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு உன்னை வரட்டா, இன்னைக்கு கையேந்தி கேக்குறண்டா. என்னை விட்டு போயிடாதடா, இந்த அப்பாவை விட்டு போயிடாதடா. பிளீஸ், என்னை விட்டு போயிடாதடா. டேய் டேய், இந்த அண்ணாவை விட்டு போகாதடா, வேணாடா பிளீஸ், இந்த அப்பாவை விட்டு போகாதடா. டேய் சொன்ன கேட்டா போகாதடா, போகாதடா. டேய் போகாதடா.